இரண்டு முறை ஏமாறலாம், ஆனால் நான்கு முறை ஏமாற முடியுமா? ஒரு வருடம் ஏமாறலாம், இரண்டு வருடம் ஏமாறலாம், 20 வருடம் நாம் ஏமாந்து போயிருக்கிறோம். ஆண்டாண்டுகளாக வளர்க்கப்பட்டு போன சின்னங்களுக்கு மட்டுமே வாக்களித்ததுடைய விளைவு இன்றைக்கு நம்மை இன்றைக்கு எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். சட்டமன்ற தொகுதி முழுவதும் நான் செல்கின்ற பொழுது என்னுடைய வாக்காளர் பெருமக்கள் எனக்கு வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா? ஒரு பொது கழிப்பறையை நீங்கள் கட்டித்தாருங்கள், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக நான் வாக்களிக்கின்றேன் என்று சொல்லுகிறார்கள். படித்துறைக்கு சென்று, ஆற்றின் ஓரமாக இருக்கிற படித்துறைக்கு சென்று எங்களால் துணிகளை துவைக்க முடியவில்லை, எனவே எங்களுக்கு நீங்க ஒரு படித்துறை அமைத்து தாருங்கள், உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். ரேஷன் கடையை எங்களுடைய பகுதிக்கு கொண்டு வாருங்கள், உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வாக்களிக்கிறோம் என்று கேட்கின்ற கோரிக்கை, ஏதோ கோடி ரூபாய் பணத்தை தாருங்கள் என்று கேட்கவில்லை, லட்சம் ரூபாயை தாருங்கள் என்று கேட்கவில்லை. இந்த மக்கள் எல்லாம் கேட்கின்ற கேள்வி என்பது, அவர்களது கோரிக்கை என்பது, அன்றாட தேவைக்கான வேலைகளை கூட இன்றைக்கு இதற்கு முன்பு இருந்தவர்கள் செய்யவில்லை என்ற நிலையிலேதான் இந்த கோரிக்கையை எனக்கு முன்னால் வைக்கிறார்கள். அவர்களிடத்தில் எல்லாம் நான் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் நான் சொல்லி காட்டினேன், எத்தனை கோரிக்கைகளை தருகிறீர்கள், எத்தனை குறைகளை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்கின்றீர்கள். அந்த கோரிக்கைகளோடு சேர்ந்து, அந்த குறைகளோடு சேர்ந்து கொஞ்சம் அதிகாரத்தை தாருங்கள், நான் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை மாற்றி காட்டுகிறேன், ஒரு மாற்றத்தை நீங்கள் தாருங்கள் என்று நான் கேட்கின்றேன். உங்களிடத்திலே வாக்கு கேட்கின்ற அருகதை எனக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உங்களிடத்திலே வாக்கு கேட்கின்ற கடமை எனக்கு இருக்கின்றது, உரிமை எனக்கு இருக்கின்றது என்பதாக நான் நினைக்கின்றதே உங்களுக்காக உழைத்திருக்கிறேன். இந்த தாமிரபரணி செழிப்பதற்காக வேண்டி போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன். உங்களையும் என்னையும் பாதித்த எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் நின்று நான் குரல் எழுப்பியிருக்கிறேன். வரவிருக்கிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பெட்டியினுடைய 5ஆம் இடத்தில் என்னுடைய பெயர் இருக்கிறது. பிரஷர் குக்கர் சின்னத்திலே முகமது முபாரக் என்கின்ற எனது பெயர் 5ஆம் இடத்திலே இருக்கிறது. நீங்கள் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் பிரஷர் குக்கர் சின்னத்திலே நீங்கள் அழுத்தினால் 5 வருட காலத்திற்கு இந்த மக்களுக்காக வேண்டிய உழைப்பின்ற ஒரு வாய்ப்பினை நான் பெறுவேன். எனக்கு 50 ஆண்டுகள் தாருங்கள் என்று நான் கேட்கவில்லை, 5 வருட காலங்களை தாருங்கள். 5 வருட காலத்தில் இந்த தொகுதிக்கு எத்தனை மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியுமோ அத்தனை மாற்றங்களையும் கொண்டு வருவேன். அதற்கான அறிவும் அதற்கான சிந்தனையும் இருக்கிறது என்ற வகையிலே உங்களிடத்திலே, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளிடத்திலே, எனது தொகுதி மக்களிடத்தில், உங்களுக்கிடையேதான் இன்றைக்கு நான் இந்த கோரிக்கைகளை வைத்து நான் போராடி கொண்டிருக்கின்றேன். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, இந்த தொகுதி முழுவதும் செல்லுகிற 35 வார்டுகளில் நான் பல்வேறு வாக்குறுதிகளை நான் கொடுத்து வந்திருக்கிறேன். தாமிரபரணியை மீட்டெடுப்பேன் என்று சொல்லுகிறேன், பாளையங்கால்வாயை மீட்டெடுப்பேன் என்று நான் சொல்லுகிறேன், இந்த தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறேன், எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லியிருக்கின்றேன். 20 ஆண்டுகளாக கைவிடப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில, 20 ஆண்டுகளாக கைவிடப்பட்டு கேட்பாரற்று கிடக்கின்ற நம்முடைய எதிர்கால வாழ்வில் நம்மை பற்றி சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவேன் என்று சொல்லிவிட்டு தேர்தலுக்கு தேர்தல் நம்மை சந்திக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை பெற்று நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக, எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தால் 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது அல்லவா எத்தனையோ திட்டங்கள், குலவணிகரபுரம் ரயில்வே மேம்பாலமாக இருக்கட்டும், புறவணி சாலையாக இருக்கட்டும், எத்தனை திட்டங்கள் 10 வருடத்தில் இங்கே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறதோ, எத்தனை திட்டங்கள் இந்த மக்களுக்காக தேவை இருக்கிறதோ அத்தனையும் நான் பொறுப்பேற்ற ஒரே வருடத்தில் செய்து முடிப்பேன் என்று சொல்லி உங்களிடத்திலே நான் வாக்குறுதி அளிக்கின்றேன். எனவே அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ஒரு சரியான மாற்றாக இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேமுதிகவும் எஸ்டிபியினுடைய கூட்டணியை நீங்கள் ஆதரித்து, அதிலும் குறிப்பாக படித்தவர்கள் வாழ்கிற, பண்பாளர்கள் வாழ்கிற பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில உங்களில் ஒருவனான, உங்களுக்காக சிந்திக்கின்ற ஒருவனான எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை, 5ஆம் இடத்திலே இருக்கிற குக்கர் சின்னத்திலே உங்களது பொன்னான வாக்குகளை எனக்கு நீங்கள் தந்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி